அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் 2 அப்படின்ற பாடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு வட்டமும் கொடுக்கப்பட்ட ஒரு கோடும் வெட்டி கொள்ளும் புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டினை கண்டறிதல். நம்பர் 2, ஒரு வட்டத்தின் விட்டத்தின் முனைப்புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் அவ்வட்டத்தின் சமன்பாட்டினை கண்டறிதல் ஆகியவற்றை தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்னென்னலாம் நீங்கள் நினைவில் வைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு வட்டமும் ஒரு கோடும் அதிகபட்சம் இரு புள்ளிகளில் வெட்டி கொள்ளும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு இருபடி சமன்பாடு எப்படி ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2HXY பிளஸ் BY ஸ்கொயர் பிளஸ் 2GX பிளஸ் 2FY பிளஸ் C=0 என்ற இருபடி சமன்பாடு வட்டத்தை குறிப்பதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், A=B அதாவது எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவும் ஒய் ஸ்கொயரின் கெழுவும் சமமாக இருக்கணும், XY உறுப்பு வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வடிவிலான ஒரு இருபடி சமன்பாடு ஒரு வட்டத்தை குறிக்கும். இது 11ஆம் வகுப்பில் நம்ம படித்தது சரிதாங்களா. அதே மாதிரி ஆய அச்சுகளுக்கு இணையல்லாத இரு கோடுகள் செங்குத்து எனில் அவற்றின் சாய்வுகளின் பெருக்கற் பலன் -1 ஆகும். அப்போ ஆய அச்சுக்கு இணையில்லாத இரண்டு கோடுகள் செங்குத்தாக இருக்குன்னு சொன்னால் அவற்றின் சாய்வுகளின் பெருக்கற் பலன் என்னவாக இருக்கும், -1 அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க. அடுத்தது என்ன நிலை இருக்குன்னு சொன்னால், X1, Y1 மற்றும் X2, Y2 ஆகிய இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு என்ன அப்படின்னு சொன்னால், Y2 மைனஸ் Y1 டிவைடட் பை X2 மைனஸ் X1 அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க சரிதாங்களா. அப்போ இரு புள்ளிகள் வழிச்செல்லும் கோட்டின் சாய்வு என்ன அப்படின்றது இதை நினைவில் வச்சுக்கணும். ஓர் அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் ஆகும். அதாவது எந்த ஒரு அரை வட்டத்திலையும் அதனுடைய விட்டத்தின் முனைப்புள்ளிகளையும் வட்டத்தின் அந்த அரைவட்டத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியும் இணைக்கிற மாதிரி ஒரு கோணம் உருவாச்சுன்னு சொன்னால் அந்த கோணம் என்னவாக இருக்குமா, செங்கோணமாக தான் இருக்கும் சரிதாங்களா. அடுத்த ஒரு முக்கியமான முடிவு, ஒரு வட்டத்தின் மீது அமைந்த ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு அவ்வட்டத்தின் நாண் ஆகும். அதாவது வட்டத்தின் மீது இருக்கிற இரு புள்ளிகளை இணைக்கிற கோட்டுக்கு என்னன்னு பேருன்னு கேட்டால் நாண், அதாவது காடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வட்டத்தில் உள்ள மிகப்பெரிய நாண் விட்டம் ஆகும் சரிதாங்களா. அப்போ விட்டம்னா என்ன, வட்டத்தில் உள்ள மிகப்பெரிய நாண் விட்டம் ஆகும். இதெல்லாம் சின்ன வகுப்பில் படித்தது. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி வகுப்பு வந்து மிக மிக எளிமையாக இருக்கும். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். LX ப்ளஸ் MY ப்ளஸ் N=0 என்ற நேர்கோடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2GX ப்ளஸ் 2FY ப்ளஸ் C=0 என்ற வட்டமும் வெட்டி கொள்ளும் புள்ளிகள் வழியே செல்லும் வட்டத்தின் சமன்பாட்டை கண்டறிதல். இதுதான் நமக்கு இந்த வகுப்பில் முதல் டாபிக் சரிங்களா. அப்போ கொடுக்கப்பட்ட வட்டத்தை வந்து சும்மா ஷார்ட்டாக இவ்வளோ பெருசாக அதை இருக்கிற சமன்பாடை வந்து நான் என்ன வச்சுருக்கேன், ஷார்ட்டாக எஸ்ன்னு வச்சுக்கிறேன். கொடுக்கப்பட்ட வட்டத்தின் சமன்பாடை எஸ்ன்னு வச்சுருக்கேன். நேர்கோட்டின் சமன்பாடை என்னென்னு வச்சுருக்கேன், ஒய் அப்படின்னு வச்சுருக்கேன் சரிதாங்களா. எல் அப்படின்னு வச்சுருக்கேன். எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் N=0ன்றத எல் அப்படின்னு வச்சுருக்கேன் சரிதாங்களா. இப்போ பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத படம் மூலமாக குறிக்கிறேன். இதுதான் கொடுக்கப்பட்ட வட்டம். எது, இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2GX ப்ளஸ் 2FY அப்படின்றது கொடுக்கப்பட்ட வட்டம். இந்த LX ப்ளஸ் MY ப்ளஸ் N=0 என்பது கோடு, கொடுக்கப்பட்ட கோடு. இந்த ரெண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு புள்ளி ஆல்ஃபா இன்னொரு புள்ளி பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புள்ளியை சுருக்கம் இந்த X1 புக்கில் வந்து X1 Y1 X2 Y2லாம் குறிக்கல, ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கோடும் வட்டமும் அதிகபட்சம் ஒரு வட்டத்தை இரு புள்ளிகளில் வெட்டும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கேட்டால், இந்த வெட்டு புள்ளி வழியாக செல்லக்கூடிய இந்த வட்டத்தின் சமன்பாடு. அப்போ பாருங்கள், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வட்டத்தின் சமன்பாடு சரிதாங்களா. இந்த வட்டத்தோட சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டும் சரிதாங்களா. சரி, அப்போ என்ன கண்டுபிடிக்கணுன்றது தெரிஞ்சிச்சுங்களா. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பாருங்கள். S+λ(L=0) அப்படின்ற சமன்பாட்டை கருதுக. S+λ(L=0) என்ற சமன்பாட்டை கருதுக. இப்போ எஸ்ன்றது என்னது, இந்த வட்டத்தினுடைய சமன்பாடு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2GX ப்ளஸ் 2FY ப்ளஸ் சி ப்ளஸ் லாம்டா என்பது ஏதேனும் ஒரு மெய்யன், அது எல் என்பது என்ன அப்படின் கேட்டால் அந்த கோட்டினுடைய சமன்பாடு C=0 சரிதாங்களா. இப்போ இந்த இதில் என்ன செய்ய போகிறேன், இதில் எல்லாத்தையும் அப்படியே பெருக்கி லாம்டாவால் பெருக்கிட்டு எக்ஸ் உறுப்பு அப்படியே இதெல்லாம் அசம்பிள் கரெக்டாக ஒழுங்குபடுத்தி எழுதணும்னு சொன்னால் இந்த சமன்பாடு இந்த மாதிரி மாறிடுது. எந்த மாதிரி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2G ப்ளஸ் லாம்டா எல் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 2F ப்ளஸ் லாம்டா எம் ப்ளஸ் சி ப்ளஸ் லாம்டா என் =0 அப்படின்னு வருது சரிதாங்களா. இந்த சமன்பாடை பார்த்தோன்னே இதில் எக்ஸ் ஸ்கொயரோட ஒரு இருபடி சமன்பாடு, எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவும் ஒய் ஸ்கொயரோட கெழுவும் சமமாக இருக்குது, ஒன்றுன்றிருக்கு சமமாக இருக்குது, XY உறுப்பு இல்லை. அப்போ இந்த இருபடி சமன்பாடு ஒரு வட்டத்தை குறிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா.
சரி, இப்போ நமக்கு என்ன நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிட்டா, ஒரு வட்டமும் ஒரு கோடும் எத்தனை புள்ளிகளை வெட்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம், இரு புள்ளிகளில் வெட்டிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்று ஆல்பா, இன்னொரு புள்ளி என்னது பீட்டா. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த சமன்பாடை கண்டுபிடிக்க போகிறேன், வட்டமும் கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தோட சமன்பாடை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு வட்டத்தின் சமன்பாடை எஸ்ன்னு வச்சுருந்தேன், கோட்டின் சமன்பாடை எல்ன்னு வச்சுருந்தேன். இப்போ நானாக ஒரு சமன்பாடை கருதுனேன், எஸ் ப்ளஸ் லேம்டா எல் அப்படின்ற ஒரு சமன்பாடை கருதுனேன். அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு சமன்பாடை கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த வட்ட கொடுக்கப்பட்ட வட்டமும் நேர்கோடும் வெட்டிக்கிற புள்ளி வந்து பார்த்தோன்னு சொன்னால், அது ஆல்பா பீட்டான்னு எடுத்துட்டோன்னு சொன்னால், அது அந்த ஒன்றாவது சமன்பாட்டையும் நிறைவு செய்யும், ரெண்டாவது சமன்பாட்டையும் நிறைவு செய்யும். அப்போ ஒன்றையும் ரெண்டையும் நிறைவு செய்யுதுன்னு சொன்னால் அது மூன்றாவது சமன்பாட்டையும் நிறைவு செய்யும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிதானுங்களா? அப்போ நமக்கு தேவையான, அப்போ இது வந்து இந்த மூன்றாவது சமன்பாடு என்பது ஒரு வட்டம். அப்போ இதுதான் நமக்கு தேவையான வட்டம். எது? அந்த கொடுக்கப்பட்ட கோடும் வட்டமும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகள் வழியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு எஸ் ப்ளஸ் லாம்டா எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்றது தான். அப்போ ஒரு அப்படியே ஃபார்முலா மாதிரி இப்படி எழுதணும்னு சொன்னால், அப்போ என்னது, எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என் சீக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஎக்ஸ் ப்ளஸ் டூ எஃப்ஐ ப்ளஸ் சி சீக்குவல் டு ஜீரோ என்ற வட்டமும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகள் வழியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. அப்படியே ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், அந்த வட்டத்தின் சமன்பாட்டில் உள்ள கோவையை எழுதுகிறோம், ப்ளஸ் லாம்டா இன்ட்டு நேர்கோட்டில் உள்ள இயற்கணித கோவை எழுதுகிறோம், இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதுனா, இதுதான் நமக்கு தேவையான சமன்பாடு. சரிங்களா? இங்கே லாம்டாக்கு பதில் லாம்டா என்பது ஏதேனும் ஒரு மெய்யன், ஆர் ஒன் அப்படின்னு சொன்னால் ஆர் அப்படின்னு அர்த்தம், ஆர் ஒன்னாலும் ஆறுனாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாடத்தில் நம்ம படித்தாச்சப்போ, ஒரு கோடும் ஒரு வட்டமும் வெட்டிக்கொள்ளும் புள்ளியல் வழியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்றைக்கி படித்தாச்சு. சரி, இது சம்மந்தப்பட்ட ஒரு வினாயை பார்த்துடலாம், ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்துடலாம். பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு 5.2, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சீக்குவல் டு 16 என்ற வட்டத்தின் நான் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 சீக்குவல் டு 0 விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு காண்க. இந்த வினாவிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 என்பது இந்த கொடுக்கப்பட்ட வட்டம். சரிங்களா? இது வந்து இந்த வட்டத்தில் உள்ள ஒரு நான், இது 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 என்பது இந்த நான். சரிதானுங்களா? இப்போ இந்த நானை விட்டமாக கொண்ட இந்த வட்டத்தினுடைய சமன்பாடு என்ன? இதுதான் வினா. சரிதானுங்களா? இந்த வட்டத்தோட சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பாருங்க, தேற்றம் 5.1, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு வட்டமும் ஒரு கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி வழியாக செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. ஃபர்ஸ்ட் அந்த வட்டத்தோட சமன்பாடு எழுதுறேன், சீக்குவல் டு ஜீரோ வர மாதிரி இருக்குன்னு சொன்னால் இது வட்டத்தோட சமன்பாடு, ப்ளஸ் லாம்டா இன்ட்டு அந்த நான் என்பது ஒரு கோடு, அந்த கோட்டு வேண்டிய சமன்பாடு சீக்குவல் டு 0. இப்போ இதோட முடிஞ்சு போச்சு ஒரு வினா அப்படின்னு சொன்னால், ஒரு வட்டமும் ஒரு கோடும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி வழியாக செல்லும் வட்டத்தின் சமன்பாடு அப்படின்னு சொன்னால் இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த நமக்கு வினாவில் இந்த ஒரு இந்த வட்டத்தோட விட்டம் வந்து இந்த கோட்டின் மீது அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேற்கொண்டு இந்த லாம்டா மதிப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தோன்னு சொன்னால், இது ஒரு வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடு இருக்குது, இதனுடைய மையம் என்ன அப்படின்னு கேட்டால் மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப். அப்போ இங்கே 2g இஸ் ஈக்குவல் டு 3λ அப்படின்னு கேட்டால், மைனஸ் ஜி என்பது மைனஸ் 3λ/2 வந்துடும், மைனஸ் எஃப்ன்றது மைனஸ் λ/2 வந்துடும். இந்த வட்டத்தின் மையமானது இந்த நானின் மீது அமைகிறது. சரிதாங்களா? அதாவது இந்த கோட்டின் மீது அமைகிறது அப்படின்னு சொன்னால் இந்த புள்ளியானது இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3λ/2, ஒய்க்கு பதிலாக -λ/2 பிரதிட்டோன்னு சொன்னால் லாம்டாவோட மதிப்பு 1 வருது. அப்போ தேவையான வட்டத்தின் சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சமன்பாட்டில் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு பிரதிட்டோன்னு சொன்னால் இதுவே நமக்கு தேவையான சமன்பாடு. சரிதாங்களா? சரி, இப்போ அடுத்து ரெண்டாவது டாபிக் பார்த்துடலாம். ஒரு x1 y1 மற்றும் x2 y2 ஆகிய புள்ளிகளை ஒரு விட்டத்தின் முனைப்புள்ளிகளாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு காண்க. ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களா? அந்த வட்டத்தோட ஒரு முனைப்புள்ளி வந்து ஏ, இன்னும் விட்டத்தோட இன்னொரு முனைப்புள்ளி வந்து பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த வட்டத்தினுடைய சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் க்வெஸ்சன் மார்க், இந்த வட்டத்தினுடைய சமன்பாடு என்ன. சரிதாங்களா? சரி, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு அரை வட்டத்தின் இல்லை அரை வட்டத்தின் அமையும் கோணம் வந்து என்னன்னு கேட்டால் நமக்கு என்னன்னு தெரியும், செங்கோணம் அப்படின்னு தெரியும். இப்போ அதில் பி ஆஃப் x,y என்பது வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஏபி மற்றும் பிபியை இணைத்தேன்னு சொன்னால் அப்போ கோணம் ஏபிபி என்பது செங்கோணம் அப்படின்னு தெரியும். அப்புறம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், அப்போ ஏபி என்பது ஒரு கோடு, பிபி என்பது ஒரு கோடு, இந்த இரண்டு கோடுகளும் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குன்னு சொன்னால் இது ஏபியினுடைய சாய்வையும் P
பிபியினுடைய அல்லது பிபியினுடைய சாய்வையும் பெருக்கல் பண்ணால் நமக்கு என்ன வரும், மைனஸ் ஒன்றுன்னு வரும். பாருங்கள் அப்படியே. அப்போ ஏபி என்ற விட்டத்தின் முனைப்புள்ளி இதை கொடுத்துருக்காங்க, ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் பி ஆஃப் எக்ஸ் டூ கம்மா ஒய் டூ என்க ஒரு வட்டத்தோட விட்டத்தோட முனைப்புள்ளிகளை ரெண்டு எடுத்துக்கிறோம். அடுத்து வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை எக்ஸ் கம்மா ஒய்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம், ரெண்டை இணைச்சிட்டோன்னு சொன்னால் அரை வட்டத்தில் தாங்கும் கோணம், அமையும் கோணம், செங்கோணம் நமக்கு தெரியும். அப்போ என்ன என்ன அர்த்தம், ஏபி கம்மா பிபி ஆகியவற்றின் சாய்வுகளின் பெருக்கற பலன் என்ன அப்படின்னு கேட்டால் மைனஸ் ஒன்று. அப்போ சாய்வு இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டோட சாய்வு என்னன்னு கேட்டால் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னு தெரியும். இங்கே ஏ என்பது என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் சரிங்களா. பி என்பது என்னன்னு கேட்டால் எக்ஸ் கம்மா ஒய். அப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒனுக்கு பதிலாக எக்ஸ் ஒன் ஒய் ஒன் தான் இருக்குது, எக்ஸ் டூ ஒய் டூக்கு பதிலாக எக்ஸ் கம்மா ஒய்னு இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இதான் என்னது ஏபியினுடைய சாய்வு சரிங்களா. அதே போல் பிபிங்க பிபின்னு போட்டிருக்காங்க, அப்போ பிபின்னு போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ பின்ற புள்ளி தான் எக்ஸ் டூ ஒய் டூ, பின்ற புள்ளி தான் எக்ஸ் கம்மா ஒய். அப்போ எக்ஸ் டூக்கு பதிலாக என்ன இருக்குது ஒய்ன்னு இருக்கு, சாரி ஒய் டூக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்குது, ஒய் ஒன்னுக்கு பதிலாக ஒய் டூன் இருக்குது சரிங்களா. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோன்னு சொன்னால் பிபியினுடைய சாய்வு என்னன்னு கேட்டால் ஒய் மைனஸ் ஒய் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ அப்படின்னு வருது. அப்போ ரெண்டை பெருக்கற பலன் பண்ணால் மைனஸ் ஒன்னு. ஏன்னு சொன்னால் அது என் அரைவட்டத்தில் தாங்கும் கோணம் செங்கோணம், அதாவது ஏபியும் பிபியும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து. அப்போ இது ரெண்டும் ஆய அச்சுக்களுக்கு இணை இல்லாத கோடுகள், அவற்றின் சாய்வுகளில் பெருக்கற பலன் மைனஸ் ஒன்று. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணி ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் அப்போ தேவையான வட்டத்தின் சமன்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுவே ஒரு வட்டத்தின் விட்டத்தின் முனைப்புள்ளியில் கொடுக்கப்பட்டால் வட்டத்தின் சமன்பாடு. இப்போ இது சம்மந்தப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று பார்த்துடலாம். எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நாலு, மைனஸ் நாலு கம்மா மைனஸ் ரெண்டு மற்றும் ஒன்று கம்மா ஒன்று என்ற புள்ளிகளை விட்டத்தின் முனைகளாக கொண்ட வட்டத்தின் பொது சமன்பாடு காண்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், ரெண்டு புள்ளிகளை வந்து விட்டத்தோட முனைப்புள்ளிகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வட்டத்தினுடைய சமன்பாடு என்ன அப்படின்னு ஃபார்முலா தெரிஞ்சிடும். இந்த ஃபார்முலாவில் முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இரண்டாவது புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்றது வரை பிரதிட்டோன்னு சொன்னால் இதை அப்படியே பெருக்கணும்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வருது. இதுவே தேவையான வட்டத்தின் சமன்பாடு சரிங்களா. இப்போ ஒரு வீட்டு பாடமாக பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது வினாவை வந்து ஒரு வீட்டு பாடமாக நீங்கள் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிஎஸ்கே. நன்றி, வணக்கம்.